ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸ் 11 பிஸ்னஸ் மேக்ஸில் செகண்ட் சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 2.8லேருந்து 2.14 வரைக்கும் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.8, எவால்வேட் த ஃபாலோயிங். இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இருக்கு இல்லையா, நம்ம இங்கிலீஷில் படிப்போம்ல, அதை மேக்ஸில் வந்து ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். ஓகேவா? 7 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல். ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக்டோரியலோட வேல்யூஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு இருக்குது. இப்போ ஒரு ஃபேக்டோரியலை எப்படி பிரிக்கலாம்னா, அந்த டேர்மை ஒரு ஒரு நம்பராக ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்து, இப்போ கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த டேர்ம் வர வரைக்கும் போட்டால் ஈஸியாக கேன்சல் பண்ணால் நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்போ 7 ஃபேக்டோரியலில் எப்படி போடுவோம், 7 × 6 ஃபேக்டோரியல். அப்போ இந்த 2 6 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிட்டால் ஆன்சர் 7. அதே போல் இப்போ 8 எப்படி பிரிக்கலாம், 8 × 7 × 6 × 5 ஃபேக்டோரியல். இதை கேன்சல் ஆகிட்டால் மீடியம் மட்டும் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 2 ஃபேக்டோரியல் இருக்கணும், ப்ராப்ளம். 9 × 6 ஃபேக்டோரியல் வர மாதிரி பிரிப்பாப்ப, 9 × 8 × 7 × 6 ஃபேக்டோரியல் பை 2 கேன்சல் ஆகிடும். 3 ஃபேக்டோரியல் எப்படி வேல்யூ கண்டுபிடிப்போம், 1லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1 × 2 × 3 போட்டு ஒர்க் அவுட் பண்ணால் 84. இப்போ எக்ஸாம்பிள் 2.9, 7 ஃபேக்டோரியல்ன்ற டேர்மை 5 ஃபேக்டோரியல் வர மாதிரி எழுதணும். அப்போ எப்படி எழுதுவோம், ஒரே ஸ்டெப், 7 × 6 × 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 42 × 5 ஃபேக்டோரியல்னு போடலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.10, இப்போ இந்த மாதிரி எந்த சம் கொடுத்தாலும் இதில் எது சின்ன ஃபேக்டோரியலோ அதை அப்படியே வச்சுங்க. இப்போ 9, 10, 11ல் 9 சின்னதாக அதை அப்படியே வச்சுப்பேன். அப்போ 10 ஃபேக்டோரியலில் எப்படி பிரிப்பேன், 10 × 9 ஃபேக்டோரியல். 11 × 10 × 9 ஃபேக்டோரியல், 3 இடத்துல வர 9 ஃபேக்டோரியலும் கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ 1 + 1/10 வரும். அதை இது பண்ணால் 11/10 = n/110 வரும். அதை இந்த சைடு க்ராஸ் பண்ணால் 0 கேன்சல் ஆகிடும். அப்போ என்னோட ஆன்சர் 121 வரும். எக்ஸாம்பிள் 2.11 என்னென்னா, 4 லெட்டர் வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ 4 லெட்டர் வேர்டுன்றனால நான் 4 பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நோட்டுன்ற இந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணும், வித் மீனிங் வித்தவுட் மீனிங் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் ரிப்பிட்டேஷன் நாட் அலவுட். ஒரே ஒரு க்ளூ என்னென்னா, ரிப்பிட்டேஷன் அலவுடுனா ஒரே நம்பர் தான் திரும்ப திரும்ப வரும். ரிப்பிட்டேஷன் நாட் அலவுட்னா ஒரு ஒரு நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இங்கே மொத்தம் எனக்கு எத்தனை லெட்டர் இருக்குது, 4. அப்போ இந்த 4th லெட்டர் கேன் பி ஃபில்ட் இன் 4 வேஸ். 3rd letter 4னா ஒன்று குறையும், ரிப்பிட்டேஷன் அலவுடு இல்லைல்ல. அப்போ இங்கே போட்ட நம்பரே இங்கே போட மாட்டோம். அப்போ வந்து 3rd letter can be filled in 3 வேஸ், second letter can be filled in 2 வேஸ், first letter can be filled in 1 வே. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ்னால் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிடணும். அடுத்த 12 என்னென்னா, இஃப் ஈச் அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன் ஹாவ் 4 choices, அப்போ ஒரு க்வெஸ்சனுக்கு 4 choice இருக்குது, ஃபைன் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் 4 questions. அப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இல்லை, ரிப்பிட்டேஷன் அலவுடு இல்லை, அப்படியெல்லாம் எதுவுமே சொல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அட்டன் பண்ணுறப்ப அவனுக்கு 4 choice இருக்குது, அப்போ 4 வேஸ். செகண்ட் க்வெஸ்சனுக்கும் 4 choice, 3rd-க்கும் 4 choice, 4th-க்கும் 4 choice. அப்போ ஈச் க்வெஸ்சன் வந்து ஆன்சர்ட் இன் 4 வேஸ். அப்போ டோட்டல் நம்பர் என்ன பண்ணுவோம், மொத்தம் 4 questions இல்லையா, 4 × 4 போட்டு மல்டிப்ளை பண்ணால் 256 வேஸ். நெக்ஸ்ட், ஹவு மெனி 3-digit numbers கேன் பி ஃபார்ம்டு இஃப் ரிப்பிட்டேஷன் ஆஃப் டிஜிட் இஸ் நாட் அலவுட். நீங்கள் மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது, அப்போ நம்பர் ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்ட் இதில் என்னென்ன நம்பர்னு கொடுக்கல. அப்போ ஜென்ரலாக நம்ம என்ன நம்பர்னு எடுத்து போனால், 0 to 9 மொத்தம் 10 நம்பர். இப்போ ஃபஸ்ட்டு 100 place வரணும், 0 மட்டும் போட மாட்டேன், ஏன்னா 0 போட்டுட்டேன்னா இது 2-digit number ஆகிடும். ஸோ 0 தவிர மீதி 1 to 9 எந்த நம்பர் வேணாலும் போடலாம். ஸோ 100 place கேன் பி ஃபில்ட் 9 ways. நெக்ஸ்ட், 10th place வரப்ப இங்க போட்ட நம்பரை நான் போடக்கூடாது, மீதி இருக்கிற 8 நம்பர் போடலாம், பிளஸ் 0 போடலாம். ஸோ இதுவும் 9 ways, அதனால தான் இன்க்ளூடிங் 0 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட், யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் இன், இந்த 9 ஒன்று குறைஞ்சா 8 ways, அது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி காட்டணும். நெக்ஸ்ட், 2.14, மொத்தம் 6 books on commerce 5 books on accountancy இருக்கு. அவங்க தேசியோட பர்ச்சேஸ் எய்தர் ஏ புக் ஆன் காமர்ஸ் ஆர் அக்கௌண்ட்ஸ். இந்த ஆறுன்ற வார்த்தை தான் நமக்கு இந்த ஆன்சரை ப்ளஸ் பண்ணுன்றதை இண்டிகேட் பண்ணோம். இப்போ காமர்ஸ் புக் கேன் பி செலக்டட் இன் 6 books இருக்குது, அப்போ 6 ways. அக்கௌண்ட்ஸ் புக் கேன் பி செலக்டட் இன் 5 ways. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் என்ன, 6 + 5 = 11 ways. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 10.8 to 10.14 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதா ஸ்மாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.